ஸோ ஹலோ எஸ் நாம் இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 90's கிட்ஸோட ஃபேவரட் மூவி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மூவி தான் அந்த அஞ்சு மூவிஸும். ஸோ இது என்னன்னு சொல்லணும்னா, ஒரு காமெடி, ஃபேமிலி காமெடி மூவிஸ். ஸோ ஃபேமிலியோ நீங்கள் நம்பி உட்காந்து காமெடியாக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மூவிஸ் எல்லாமே பாருங்கள், ரொம்ப பிடிச்ச மூவிஸ் கலெக்ஷன் தான் நான் போட்டிருக்கேன். அது இல்லாமல் இந்த மூவிஸ் எல்லாமே தமிழ் டப்பில் தான் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்ம ஃபிஃப்த் இடத்துல இருக்கிற மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹனி ஐ ஷாக் த கிட்ஸ். இந்த படம் 1989 வந்திருக்கு. ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு சயின்டிஸ்ட்டாக இருக்காரு. ஸோ அவர் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு நிறைய கண்டுபிடிப்புகள். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறாருன்னா, அவர் வந்து ஒரு எல்லா பொருளையும் சின்னதாக்குறது எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் அவங்க பசங்க விளாண்டுட்டு இருக்கிறப்ப அந்த மிஷின் தெரியாமல் பால் பட்டு ஆப்ரேட் ஆகிடுது. ஸோ அந்த நேரத்தில் அங்கே உள்ள எல்லா பொருளையும் சின்னதாகிட்டு இருக்கு. ஸோ அந்த பால் எடுக்க அந்த பசங்க பார்த்தீங்கன்னா, அந்த பசங்க அப்படியே ரொம்ப சின்னதாகிடுறாங்க. வீட்டு பசங்களும் சேர்ந்து மிஷின் மூலயமா சின்னதாகிறாங்க. ஸோ ரொம்ப குட்டியான மனுஷங்களாகிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பசங்களை தேடுறதுலேயே அவர் இது ரொம்ப இதாகுது. என்ன இருப்பாங்க என்ன இருப்பாங்கன்னு தேடுறப்ப தான் தெரியுது, அவர் ஒரு நாள் மிஷின் ஆப்ரேட் ஆகிருக்கு, பசங்க சின்னதாக இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இது தெரியாமல் அவர் வீட்டில் உள்ள டெஸ்டெல்லாம் எடுத்து கொட்டுறப்ப அந்த இதில் அவங்க பசங்களை போயிடுறாங்க. அந்த கார்டன்லேருந்து வீட்டுக்கு வரத்துக்குள்ளே அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது அந்த மூவியோட ஸ்டோரி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பசங்களை பெருசாக்கினாங்களா இல்லை சின்னதாகவே இருந்தாங்களாங்கிறது அந்த மூவியோட ஸ்டோரி. கண்டிப்பாக அந்த மூவி பாருங்கள், சூப்பரான மூவி, தமிழ் டப்பில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த மூவி பார்ட் டூ வர வந்திருக்கு. அதில் அந்த பையன் ரொம்ப பெரிய பையனாக ஆடம்ஸ்னு ஒரு பையன் பெருசாக வரது வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த மூவியை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள், தமிழ் டப்பில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜுமான்ஜி 1995 வந்திருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா வந்து ஷூ ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த ஃபேக்ட்ரியில் போய் இவரும் ஒரு லீவ் டேஸில் போய் அங்கே போய் சும்மா இருக்கிறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டைஸ் போட போட காட்டில் உள்ள எல்லா மிருகங்களும் விலங்குகள் எல்லாமே நம்ம சிட்டிக்குள்ளே வரா மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கும் அந்த மூவி, கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். இப்போ வந்து ராக் மூவிஸ்லாம் இருக்கும். ஸோ அது இல்லை, ஜுமான்ஜி 1995 போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மூவி வரும். இதை பேஸ் பண்ணி தான் அந்த மூவிஸ் எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், நல்ல மூவி, ஒரு காமெடி ஃபேமிலி மூவியாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சின்ன பசங்களோட சேர்ந்து பார்க்கலாம், சூப்பரான மூவி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற மூவி ஹோம் அலோன் 3. இது ஹோம் அலோனில் ஆல்ரெடி நிறையா பார்ட்ஸ் வந்திருக்கு. இது ஹோம் அலோன் 3. இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பையன் பண்ணுற சுட்டித்தனமான ஒரு செய்தி தான். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லன் டீம்ஸ் என்ன பண்ணணும், ஒரு சிப்பு ஒன்று தயாரிக்கும். அந்த சிப்பை வந்து ஏவுகணையை வச்சு ஒரு நாட்டை அழிக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சிப்பை வந்து ஒரு ரிமோட் கார்க்கில் வச்சுருவாங்க. ஸோ ரிமோட் கார் வந்து நம்ம ஹீரோட ரிலேட்டிவ்ஸ் வந்து அந்த காரை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த காரை கொடுத்தோடனே நம்ம ஹீரோ அந்த ரிமோட் கார் யூஸ் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ரிமோட் காருக்குள்ளே தான் அந்த சிப் இருக்குது. ஸோ அந்த சிப்பை தேடி வில்லன் கேங்ஸ் வந்து இந்த ஹீரோவை தேடி வருவாங்க, அந்த காரை தேடி. அந்த கார் அந்த குட்டி பையன்டேன்னு இருக்கிறதுக்குள்ளே அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தான் அந்த மூவியோட ஸ்டோரி. கண்டிப்பாக அந்த மூவி ஸ்டோரி சரியான ஃபன்னாக இருக்கும். அந்த சின்ன பையன் வில்லன்ஸுங்கள்லாம் என்னென்ன பண்ணுறான், அந்த சேட்டைகள் எல்லாமே சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க படத்தில். ஸோ கண்டிப்பாக அது ஒரு ஃபேமிலி காமெடி மூவி தான். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணலாம். இதெல்லாமே 90'sல வந்த பிறகு 90 கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மூவிஸை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மூவி தமிழ் டப்பில் தான் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஹோம் அலோன் 3. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக அந்த மூவியை பாருங்கள். அந்த சின்ன பையன் சேர்ற சேட்டை தான் அந்த மூவியோட ஃபுல் ஸ்டோரி, கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வீடியோவில் செகண்டாக இருக்கிற மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட் அட் த மியூசியம். இந்த படம் சூப்பர்லேயே சூப்பராக இருக்கும். ஸோ அதான் நான் செகண்ட் இடத்துல கொடுத்துருக்கேன். இந்த மூவி எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2006 வந்திருக்கு. நைட் அட் த மியூசியம் 1, நைட் அட் த மியூசியம் 2 டூ பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நைட் அட் த மியூசியம் 1 தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த படத்தை நான் செகண்டாக கொடுத்துருக்கேன். இந்த படம் என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வேலை இல்லாமல் இருப்பார். ஸோ அந்த டைமில் ஒரு மியூசியத்தில் செக்யூரிட்டியாக வேலைக்கு போவார். அந்த மியூசியத்தை ஃபுல்லாக சுற்றி காப்பாங்க. ஸோ சுற்றி காட்டினோன்னா ஓகே, எல்லாம் சுற்றி பார்த்துருவார். இவருக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி கார்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட் டைம் வேலைக்கு வர வந்திருப்பார். ஸோ ஃபுல்லாக சுற்றி காட்டின பிறகு நம்ம எல்லாத்தையும் பார்ப்பார், பார்த்துட்டு ஒரு ஆச்சரியப்படுவார். ஸோ ஹீரோ வந்து வேலையை அப்படியே பார்த்துட்டு இருப்பார். திடீர்னு நைட் ஆகும், நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அசைவு தெரியும். ஸோ என்னென்னு போய் பார்க்கலாமேன்ட்டு டார்ச் லைட்லாம் எடுத்து போய் பார்ப்பார். ஸோ அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள ஒரு டைனோசோர் ஸ்கெலிட்டனுக்கு உயிர் வரதை பார்ப்பார். அவர் பார்த்துட்டு அவனே சேக் ஆகி பயந்து ஓடுவார். ஓட ஓட தான் தெரியும் அங்கே உள்ள எல்லாத்துக்குமே உயிர் வருதுங்கிறது அவருக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, ஹீரோவை போட்டு பொழந்து எடுக்க வேண்டியதாங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே உயிர் வந்துடும். ஸோ சின்ன மனுஷங்கள் ஆரம்பிச்சு சிலையாக இருக்கிற எல்லாருக்குமே உயிர் வந்துடும். ஸோ படம் சரியான ஃபன்னாக இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸோ ஃபேமிலி காமெடி மூவினாலும் இந்த மூவியை பார்க்கலாம். ஸோ இந்த இதை யார்கிட்ட போய் சொன்னாலும் நம்ப மாட்டாங்கன்னு, இந்த இது வந்து கரெக்டாக நைட்டு மட்டும் தான் நடக்கும், எல்லாருக்கும் நைட்டு மட்டும் தான் உயிர் வரும். காலைல பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இடத்துல போய் நின்று சிலையாயிடுவாங்க. ஸோ இதான் அந்த மூவியோட ஸ்டோரி. இப்போ அந்த மாதிரி தான் நான் ஓவராக சஜஷன் பண்ணுறேன், கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள், சரியான ஃபன் ப்ளஸ். ஸோ இந்த படம் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ கைஸ் நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டாக இருக்கிற மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா பேபி டே அவுட். இந்த மூவி 1994 வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஸோ என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார வீட்டில் ஒரு குழந்த இருக்குது. அந்த குழந்தைய ஃபோட்டோ பிடிக்க வரேன்னு மூணு பேர் வராங்க. ஸோ அந்த மூணு பேருக்கு பதிலாக வேறு ஒரு மூணு பேர், அதாவது கடத்துறதுக்காகவும் மூணு பேர் வராங்க. அந்த கடத்த சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட ரிலேஷன் தான் ஒரு கடத்த சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஸோ அந்த மூணு பேர் வந்து குழந்தைய கடத்திட்டு போயிடுறாங்க. ஸோ கடத்திட்டு போய் அவங்க வீட்லேயே வச்சுக்கிறாங்க. அங்கேயும் அந்த குழந்தை எப்படியோ தப்பிச்சிடுது. தப்பிச்சுட்டு எங்கெங்கே போகுதுங்கிறது தான் அந்த மூவியோட ஸ்டோரி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை மாடிக்கு போகும், அவங்க வீட்டு மாடிலேருந்து தான் தப்பிக்கும். ஸோ அந்த மாடிலேருந்து தப்பிச்சு எங்கெங்கே போகுதுங்கிறது தான் அந்த மூவி. ஸோ அந்த மூவி ஃபுல்லாக ட்ராவலிங்லேயே தான் இருக்கும். அந்த குழந்தை ஒரு சின்ன குழந்தை தான், அது எங்கே போகுதுங்க அந்த மூவியோட ஸ்டோரி. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேருக்கும் நல்ல அடி வாங்கி கொடுக்கும் அந்த குழந்தை. ஸோ சூப்பராக இருக்கும் படம். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி, நீங்கள் 100% சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம் அந்த படம். அது இல்லாமல் இது ஒரு இந்த மூவியை வந்து தமிழில் வேறு ரீமேக் பண்ணியிருக்காங்க, சுட்டி குழந்தைன்ட்டு. ஸோ அந்த மூவியோட ஃபுல் அண்ட் ஃபுல் ரீமேக் தான் அந்த தமிழில் வந்த மூவி. ஸோ தமிழோட ஹாலிவுட்டில் பாருங்கள், சூப்பராக இருக்கும். தமிழ் டப்ளே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது இல்லாமல் அந்த மூணு பேர் பண்ணுற சேட்டை அடி வாங்குறது, அந்த குழந்தைகிட்ட மாட்டிக்கிட்டு எப்படி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நீங்கள் பார்க்க சரியான ஃபன்னாக இருக்கும். ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். ஸோ இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மூணு கேரக்டர் ப்ளஸ் அந்த குழந்தை மட்டும்தான் மேக்ஸிமம் இந்த மூவி ஃபுல்லாகவே வருவாங்க. அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டாக அந்த பில்டிங் கிளைமேக்ஸ் சீன் பார்த்தீங்கன்னா அந்த செம்ம ஃபன்னாக கொடுத்துருப்பாங்க மூவி. ஸோ அந்த மூணு பேரும் எவ்வளோ அடி வாங்குறாங்கிறது தான் அந்த மூவியோட ஸ்டோரி. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதா அந்த மூவியை கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கைஸ் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரையும் ஒரு காமெடியான மூவி, சிரிச்சுக்கிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மூவியை செக் பண்ணி பாருங்கள். படம் ஃபுல்லாக ஃபேமிலியோட உட்காந்து சின்ன குழந்தைங்க வரையும் எல்லாமே பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். அதுவும் இல்லாமல் இந்த படத்தோட மெயினான சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல போயிடுவாங்க. அந்த இடத்துல அந்த குழந்தை போயிட்டு என்னென்ன வேலை பார்க்கங்கிறது தான் சரியான ஃபன்னாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த படத்தை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கணும்னு தோணும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் போய் பார்ப்பாங்க. கண்டிப்பாக 19 கிட்ஸோட பெஸ்ட் மெமரிஸ் மூவிஸாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ கடைசியாக அந்த குழந்தை வந்து அந்த ஃபேமிலி கூட போய் சேர்ந்துச்சா இல்லையா, இல்லை அந்த மூணு பேரும் என்ன ஆனாங்க, மாட்டினாங்களா இல்லை தப்பிச்சாங்களாங்கிறது அந்த மூவியோட ஸ்டோரி. ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்துட்டு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 5 மூவிஸ் தான் ஃபேமிலி காமெடி மூவிஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். அதனால் இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.